அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மயிலாஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷத்துடைய முதல் சந்திர கிரகணம் என்றைக்கு வருது, அதோடைய டைமிங் என்ன, இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத பற்றியும், இந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வர்றப்போ, பூமியோட நிலையில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரன் மேலே விழுறதுனால ஏற்படக்கூடியது தான் வந்து சந்திர கிரகணம். அந்த டைமில் வந்து ஃபுல் இருட்டாக வந்து நமக்கு தெரியும். இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கரெக்டான டைமிங் என்ன அப்படின்னா, நைட்டு வந்து 8:44 தொடங்குகிற சந்திர கிரகணம் அதே மறுநாள் காலையில் 1:01 வந்து முடிவடையுது. கரெக்டாக உச்சகட்டம் எந்த நேரம் அப்படின்னா 10:52 வந்து முழு சந்திர கிரகணமாக வந்து நமக்கு தெரியும். இந்த டைமில் கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சூரிய கிரகணமாகட்டும் சந்திர கிரகணமாகட்டும் ரெண்டுக்குமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவலாக எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி தான், அந்த கிரகணம் நடைபெறும் நேரத்தில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, வெளியில் வந்து போகக்கூடாது, அதே போல் நகம் வெட்ட கூடாது, கூர்மையான பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி செய்கிறப்போ குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும், அது பிறந்ததுக்கப்புறமா குழந்தைங்களோட உடம்புல வந்து மச்சம் ஏதாச்சும் தழும்பு அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு ஆதிய காலத்திலிருந்து முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து நமக்கு நம்பிக்கையாக நம்பலாமா அப்படிங்கிறது தெரியாது. நம்மளால் ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். அந்த டைமில் நம்ம வெளியில் வராமல் இருந்துக்கலாம், அதே போல் கூர்மையான பொருட்களை வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்துக்கலாம். சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுப் பொருள்களை சாப்பிட்டுக்கிறது நல்லது. இப்போ 8:44 தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறப்போ மோஸ்ட்லி அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுக்கிறது பெட்ரு. நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் வெளியில் போக மாட்டோம், ஸோ அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து தர்ப்பை புல்லை போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தர்ப்பை புல் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. அப்படி தர்ப்பை புல் கிடைக்காதவங்க வந்து துளசி மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி துளசி இலைகளை வந்து எடுத்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் குடிக்கிற தண்ணியில் அதில் எல்லாம் போட்டுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்காமையெல்லாம் ஷுவராக இருக்க முடியாது, ஸோ கர்ப்பிணி பெண்கள் அதுக்கெல்லாம் பயந்துட்டு வந்து இருக்க வேண்டாம், தண்ணி தாராளமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் வந்து நம்ம வெளியில் போனால் போதும். இதுதான் வந்து மேக்ஸிமம் கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சூரிய கிரகணம்னா இருந்தால் கூட சொல்லலாம், பகல் டைமில் வருது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கேன் பண்ண போகிறது, வெளியில் நிறைய எதனா முக்கியமான வேலை இருக்கும் போகணும் அதனால் போகக்கூடாது அப்படிங்கலாம். இது சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால நம்ம நைட் டைமில் வர்றதுனால மேக்ஸிமம் போக மாட்டோம். தூங்கலாமா அப்படின்லாம் சிலர் வந்து கேட்பாங்க இல்லைங்களா. தூங்கலாம், தூங்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க, தூங்கலாம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஒரு நம்பிக்கையாக தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். தூங்குறதுனால கண்டிப்பாக பேபிக்கு ஆபத்து வருமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆஸ்யூஷுவல் எப்போவும் போல் இருந்துக்கலாம். ஒரு மொபைல் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து நம்ம எப்போயும் போல் சாதாரண ஒரு டே எப்படி போகுதோ அதே மாதிரியே தான் சந்திர கிரகணத்தை வந்து நம்ம அந்த சந்திர கிரகணத்தனைக்கும் அதே மாதிரியே நம்ம இருந்துக்கலாம். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாளில் வந்து நம்ம ஏதாச்சும் வந்து சாமி படத்துக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி படத்துக்கு விளக்கேற்றி வந்து பூஜை பண்ணலாம். அதே போல் கிரகணம் நடைபெறும் நேரத்துலையும் நம்ம சாமி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 3 நேர்கோட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அது பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சது நடக்கும், நம்மளுடைய பேபி ஆரோக்கியமாக பிறக்கணும், புத்திசாலியாக பிறக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணினீங்கனாவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டமானது, லேடிஸ் சம்மந்தப்பட்டமான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.